தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தலைவர்கள் கூடுகின்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு செல்கின்ற பொழுது கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள்தான் சால்வை அணைத்து வரவேற்றார். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அங்கேயே இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். அங்கேயே பேசுவதற்கு எவ்வளோ நேரமாகும்? ஏன் போய் கடிதம் எழுதிட்டு போனேன். தண்ணீர் திறந்துடுவது கர்நாடக அரசு, அவருடைய கூட்டணி அரசாங்கம். பிரதமர் கடிதம் எழுதுறேன், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கடிதம் எழுதுறேன். ஏன் அவ்வளோ கஷ்டம்? எப்படி கெஜ்ரிவால் வந்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு கோரிக்கை வச்சு நிறைவேற்ற கொடுத்தீங்களா? எல்லாமே நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சிங்களா? அதை போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே விவசாயம் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், இவரும் இந்த கோரிக்கையை வைத்திருந்தால் எளிதாக நாம் தண்ணீரை பெற்றிருக்கலாம். ஆனால் தமிழக மக்களை பற்றியும் கவலை இல்லை, டெல்டா பாசன விவசாயிகள் பற்றியும் கவலை இல்லை, கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இன்றைக்கு மேட்டூர் அணையில் இருக்கிற தண்ணீர் பாசனத்திற்கு கிடைக்கும் என்று செய்தித்தாளில் நான் பார்த்தேன். இப்பொழுதே அணையினுடைய திறந்த அணையிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற நீருடைய அளவை குறைச்சிட்டாங்க. சுமார் 12,000 கனடி திறந்து விட்டால் தான் கடமுடை வரைக்கும் போவோம். ஏற்கனவே கடமுடை வரைக்கும் போகலை. ஏற்கனவே இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு அதை பயன்படுத்தி பயிரிட்ட அந்த டெல்டா மாவட்டத்தில் பயிரிட்ட பயிர்கள்லாம் இன்றைக்கு காய்ந்து கொண்டிருக்கின்றது. நான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தேன். அந்த விவசாயிகள்லாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கின்றால் நஷ்டம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அரசு இழப்பீடு கொடுக்க வேண்டும். ஆகவே மீண்டும் வலியுறுத்துகின்றேன், உங்களோடு கூட்டில் இடம்பெறுகின்ற காங்கிரஸ் கட்சி, நீங்கள் வற்புறு ஏற்கனவே அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு தண்ணி திறந்து விட்டால் போதும், புதுசாக ஒன்று தரவில்லை. ஆகவே இவர்கள் எப்படி நாட்டுக்கு நன்மை செய்வாங்க? இந்த கூட்டணி எப்படி நாட்டு மக்கள் நன்மை செய்வாங்க? மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அளித்த தீர்ப்பையே இவர் கூட்டணியில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஆட்சியாளர்கள் இதை நிறைவேற்றவில்லை என்றால் இவர்கள் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு நாட்டு மக்களுக்கு எங்கே நன்மை கிடைக்கும்? நம்முடைய உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே அங்கே ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி மதிக்கவில்லையே. ஸ்டாலின் அங்கமைக்கின்ற கூட்டணி எங்கே மதிச்சது? அந்த கூட்டணியினால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? விருதான சொன்னாங்க, என்ன சொன்னாங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வெளிப்படுத்தினீங்களே, ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளோ அழகாக போய் பேசுகிறாங்க. சட்டத்தை பற்றியும் ஒன்றை பற்றி கவலைப்படல, என்னமோ இவ கையில் இருக்கிற மாதிரி வாக்குகளை ஏமாற்றி மக்கள் எடுத்த இளைஞர்களையும் அந்த பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யை பேசி கவர்ச்சிகரமாக அந்த தேர்தல் பிரச்சார 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி திரு ஸ்டாலின் என்ன பேசினார், எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது, எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. ஆட்சி பொறுப்பேற்றுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். எங்கே ரத்து செஞ்சாங்க? இவர் கையெழுத்து போட ரத்து செஞ்சிட முடியுமா? அப்புறம் அவருடைய மகன் நிச்சயமாக உறுதியாக எங்களுடைய தளபதி அவர்கள் அப்படியே சொல்கிறார். யார்? நாங்கள் சொல்ல தளபதின்னு இது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் இந்த நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஏன் நீங்களாம் பத்திரிகை கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அவர் கேட்க வேண்டியதானே? நீங்கள் ஊடகத்தில் சொன்னீங்களே, பத்திரிகையில் சொன்னீங்களே, நீங்கள் உடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்களே, ஏன் நீ நிறைவேற்றலை? நீங்கள் ரத்து செய்யறதான் நீங்கள் கையெழுத்து போட்டு சொன்னீங்க, மற்றவர்கிட்ட அனுப்பி பர்மிஷன் வாங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சுட்டு சொன்னீங்க. அப்படியும் சொல்லலையே சட்டமன்றத்தில், சட்டமன்ற தேர்தல் போது அப்படி சொல்லலையே. ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தெரிவித்தார். இன்றைக்கு என்னங்கிறாரு, விவகாரம் மேலே பழி சுமத்துறார். இதுதான் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவர் ஒரு பேச்சு. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிர்மணமாகிவிட்டது. சார், நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வாங்கியிருப்போம். ஏன் எத்தனை வாங்கினோம்? 7.5 எப்படி வாங்கினோம்? தில்லு திராணி வேணும் சார் அதுக்கு. 7.5 என்னாச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? பத்திரிகை ஊடகத்தில் தெரியுமில்ல? அந்த மாதிரி தில்லு திராணி அவருக்கு இருக்குதா? ஒரு நாள் நாடாளுமன்றத்தை முடுக்க முடிஞ்சது அந்தாலனால திரு ஸ்டாலினால. இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன், ஏன் நீட் தேர்வு ரத்து பண்ண மாட்டேங்கிறாங்களா? மத்திய அரசு வலியுறுத்தி
ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் முடக்க முடிஞ்சுதா? இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது நம்முடைய விவசாயியுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க செஞ்சோம். 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருந்தது. தமிழ்நாட்டுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்கோம். பெறுவதற்கு எங்களுடைய கூட்டணியில் கட்சி ஆட்சி செய்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க, விவசாயிய உரிமைகளை காக்க 22 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் அவை முடங்கியது இல்லையோ. ஒரு நாள் இந்த நீட் தேர்வுக்காக இவர்கள் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தினாங்களா? நாடகம் ஆடுறாரு, இங்கே ஒன்று பேசுவார், வெளியில் ஒன்று பேசுகிறாங்க. இதனால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை, நாட்டு மக்கள் இவர்களை நம்ப போவதும் இல்லை. வட மாவட்டங்களில் வந்து பாமகவுடைய ஆதரவு இல்லாமல் புறநகர் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் பேருந்துகளிலும் டெம்போ டிராவலிலும் கார்களிலும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களை அழைத்து சென்று அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் ஏற்பட்ட பிரச்சனை, அது வந்து நான் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டேன், இன்னைக்கு தான் வந்துருக்கேன் அறிவிப்பு. அதுதான் உங்களுக்கு இளம் வயதிலேயே கல்வி கற்கின்ற கல்விக்கூடங்களிலே இந்த சாதி சண்டை ஈடுபடுவது மிகுந்த வருத்தத்துக்கு வருத்தம் ஏற்படுகின்றது. இன்றைக்கு மாணவர்கள் நல்லொழுக்கம் படி நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்துகின்ற கூடம் கல்விக்கூடம், அந்த இடத்திலேயே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக வீட்டுக்கு சென்று சக மாணவர்கள் தாக்கப்பட்டது உண்மையிலேயே வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை வன்மையாக கேட்டிருக்கேன். இதற்கு நான் அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்திருக்கேன். இப்போ தொடர்ந்து இப்போ கர்நாடக அரசு வந்து காவிரியில் தண்ணீர் திட்டம் வந்து தாமப்படுத்தி வராங்க. நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்திட்டேன், ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்துட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நிரந்தர தீர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது. அதன் அடிப்படையில் தான் மாதாந்திர கூட்டம் ஆணையத்தின் தலைமையில் நடைபெறுகின்றது. தமிழ்நாடு அரசு அதை தெரிவித்த பிறகு பத்திரிகை செய்தியில் பார்த்தேன், கர்நாடக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இது தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது. தமிழகத்திற்கு தேவையான நீரை தீர்ப்பின் அடிப்படையிலே திறந்துவிட மறுக்கின்றது. இன்றைய முதலமைச்சர் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் கண்டிக்கத்தக்கது என்று சொன்னால், ஜூன் மாதம் 12ஆம் தேதியே வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்தார். குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் திறந்தோம் என்று எல்லா பத்திரிகைகளும் செய்தியில் வெளியிட்டீர்கள், ஊடகத்திலும் வந்தது. ஆனால் தண்ணீர் திறந்து விட்டால் மட்டும் போதாது, இறுதி வரை விவசாயிகளுக்கு தடையில்லாமல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டால் தான் அந்த டெல்டாவில் பயிரிட்ட நெற்பயிர் விளைச்சல் பெற முடியும். அதிலே கவனம் அவர்கள் செலுத்தவில்லை. ஏன் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றாக இணைந்து போட்டியிடுவதாக ஒரு பெங்களூரில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அந்த டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை நிர்பந்தப்படுத்தினார். அப்பொழுது கோரிக்கை வைத்தார், இந்த உயர் அதிகாரிகள் மாற்றம் குறித்து மசோதா வருகின்ற பொழுது எங்களை ஆதரித்தால் நாங்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று அவருடைய நிபந்தனை வைத்தார். அந்த நிபந்தனை அடிப்படையிலே காங்கிரஸ் உட்பட இன்றைக்கு தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள்லாம் ஆதரவு கொடுப்பதாக அறிவித்தார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அவரும் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கின்ற பிரச்சனை, இதை முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு அமுல்படுத்தணும், எந்த சூழ்நிலையும் புறக்கணிக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படி மாதந்தோறும் கர்நாடக அரசு அவர்கள் அணையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம நீர்ப்பின் அடிப்படையில் எவ்வளவு நீர் டிஎம்சி தண்ணீர் மாதந்தோறும் திறந்து விடுறோமோ அதை
திறந்துவிடப்பட வேண்டும். அப்படி திறந்துவிடப்பட்டால்தான், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தகராறு செயல்பட்டால்தான் நாங்கள் அந்த எதிர்கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்வோம், அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று கோரிக்கை வைத்திருந்தால் எளிதாக நிறைவேற்றிருக்கலாம். இவரை திரு ஸ்டாலின் பெங்களூரில் அந்த